ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு ஃபேண்டசி ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சைனப் போனஸாக 1111 ரூபாய் கிடைக்குது. ஸோ இந்த சைனப் போனஸ் வச்சு நம்ம ஒரு சில கன்சல்ட் பண்ணி நம்ம பெட் பண்ணோம்னா, நமக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட்லாம் நம்ம வந்து டோட்டலாக சேர்த்து வச்சு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை நமக்கு நிறையா பெட்டிங் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப் லெவலில் நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப் பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி, அது என்ன ஆப், அதில் எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கே கைஸ், வீடியோக்குள்ள பாருங்கன்னா நம்ம சேனல் ஆஃபிஷியல் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பாமர் நிறைய ஆஃபர்ஸ் அப்டேட் போன்ற டீட்டெயிலாம் நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த குரூப் மூலமாக எனக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸாக நீங்கள் என்ட கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிங்கே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து அப்படின்னா டானி-டாடா. ஸோ சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஓரியில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் மெயில் ஐடி, அப்புறம் வந்து இந்த ஆப்க்கு யூனிக் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கீழே ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தது, அப்புறம் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கெட் கோட், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணினா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஓடிபி வந்து வெரிஃபை ஆனதுமே, சரி ரிசீவ் ஆனதுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிஜிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் 4.6 வரைக்கும் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி எல்லா ரிவ்யூஸுமே ரீட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கே கம்மியாக எந்த ரிவ்யூமே இல்லை. சரிங்களா? ஸோ நீங்கள் மேபி தேடி பாருங்கள், கடைசியாக மேபி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ரேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு கம்மியாக எதுவுமே இல்லை, எல்லாருமே 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணவே பார்த்தினா உங்களுக்கு இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி கான்டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரைட் சைடில் ப்ரொஃபைல் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன்இன் சொல்லி கொடுத்தீங்கனா உங்களுக்கு இதெல்லாம் என்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியூ யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1111 ரூபாய் ஃப்ரீயாகவே கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலெட்டுக்கே கொண்டு போய் தெரிஞ்சிருக்கோம். எது வின்னாங்கதோ அதில் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வந்து பெட் கட்டினது லாஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து லாஸ். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம் பேஜ்க்கு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஃபுட்பால் மேட்சஸ் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து டெய்லி ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுல்ல, ஸோ அந்த ஃபுட்பால் மேட்சஸோட கான்டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு இதெல்லாம் மூணுதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் மேட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பெட் கட்டுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0-0 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து ஓனாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 0-0 என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஈஸி வந்து மேட்ச் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0-1 அப்புறம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுரும். ஸோ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி 0-2 அப்புறம் இதில் வந்து கண்டிப்பாக இந்த டீம் வந்து வின் பண்ணாது. ஸோ இது வந்து வின் பண்ணுறதுக்கே 2 சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் நம்ம வந்து ஈக்குவலாக சேஃபாக ப்ளே பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
3:3 சரிங்களா. ஸோ இதுதான் ரெண்டுக்குமே ஈக்குவல் சரிங்களா. நீங்கள் வந்து வேறு எது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த 1:1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வின்னாக. ஸோ அந்த மாதிரி வேறு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3:3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் எங்கேயுமே போகாது, லாஸே ஆகாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கிற ப்ராஃபிட் பண்ணுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெட் கட்டுறதுக்கு நமக்கு 1111 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 1111 நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா 8.33 கிடைக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட் முடிகிறப்ப உங்களுக்கு 8.33 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3:3 நம்ம வந்து பெட் கட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து இந்த 8 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மேபி செக் பண்ணி பாருங்கள், 3 மேலே பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அமௌண்ட் வச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வர்சஸ் வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் வந்து 3 ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்து நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம டேரெக்டாக நமக்கு கொடுத்துருக்குற அமௌண்ட்டாக நம்ம வந்து இதில் பெட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் மறுபடியும் அந்த இது வந்து உங்களுக்கு வின் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த கான்டெஸ்ட் எண்ட் ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதில் வந்து பெட் கட்டிக்கலாம். ஸோ பெட் கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கேஷ் போனஸ் வந்து நம்மகிட்ட 0 இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த 1111 அதுக்கடுத்து நமக்கு இதில் ஒரு 8 கிடைக்கும்ல. ஸோ 1119. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.39. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டு அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி புரியலைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண பெட்டிங்கோட ஹிஸ்ட்ரி சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1111 பெட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பர்ச்சேஸ் டைம் சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ்ட் ஆனதுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா. மேட்ச் க்ளோஸ்டுன்னு சொல்லி வந்துடும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணனாலும் சரிங்களா இந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் ஆனதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கான்டெஸ்ட்டில் போய் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக பெட் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். ஸோ இந்த இதில் நீங்கள் இப்போ 1111 கட்டி பெட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் ரிட்டர்ன்ஸ் வரும்ல. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் வர அமௌண்ட் மட்டுமே நமக்கு வந்து பேலன்ஸில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 1111 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மறுபடியும் அந்த கேஷ் போனஸ்க்கே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸில் வர அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வித்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 500 இருந்துக்கணும் சரிங்களா. மினிமம் ரெடி வந்து பார்த்திங்கன்னா 500 கொடுத்துருந்தால் தான் நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ வித்ரான்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பேன் டீட்டெயில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பேங்க் அக்கௌண்ட். ஸோ இது மாதிரி நம்ம லைட்டாக அந்த கேவிசி பண்ண முடியல. ஸோ எல்லா ஃபேண்டசி ஆப்பில் நம்மளுடைய ஆதாரம் பேன் கார்டு வச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேவிசி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு 500 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அது மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 30 இந்த அமௌண்ட் வச்சு ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 3 இல்லைனா ஒரு மீட்டில் நீங்கள் ஒரு 300 அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 500 டெபாசிட் பண்ணி. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 800 வித்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த 500 டெபாசிட் பண்ணுறது நமக்கு இந்த பேலன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஆப்பில் நம்ம பார்த்திங்கன்னா நாங்கள் போனஸ்க்கு போயிடும். நம்ம அதை வின் பண்ணால் தான் நம்ம வந்து பேலன்ஸ் கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ண முடியும். பட் இந்த ஆப்பில் அப்படி கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுற அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 200 உங்கள் வேலட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 போகிறீங்க. 500 போட்டு நீங்கள் 700 டோட்டலாக வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேடிஎம் ஃபோன்பே யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் USDTல நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா 5% வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேடிஎம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த 500 நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து டேரெக்டாக பேடிஎம் வாலெட்டில் அப்படியே உங்களுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே பே பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே ஆயிரும். ஸோ அந்த பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த வாலெட்லேயே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து இதில் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ரெஃபர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரெஃபர் லிங்க் அப்புறம் வந்து ரெஃபர்க்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெஃபர்லுக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் என்னென்ன கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பெட்டிங்கில் நீங்கள் 3:3 உங்கள்கிட்ட இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன்ஸ் எடுத்து டோட்டலாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க, ப்ரோ நான் வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்ஸ் போட்டால் எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 போட்டிங்கன்னா இந்த பெட்டில் உங்களுக்கு 22 ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 5000. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த 1000 இருக்கிறதுனால அந்த 1000 ட்ரை பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட இன்கேஸ் ஒரு 1000 இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பேமெண்ட்லாம் இன்ஸ்டன்ட், எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் பக்காவாக கொடுத்துருவாங்க. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கலாம். நன்றி.